ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாள் ஏங்கின இந்த மேடை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் சரி என்னைக்காவது அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கின இந்த மேடை இன்னைக்கு நிஜமாயிருக்குது நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுக்காக நான் நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ ஃபிசிக்கலு அப்புறம் ரிட்டன் அப்புறம் இன்டர்வியூ எல்லாமே கிளியர் பண்ணி வர்றதுக்கு காரணமாக இருந்தது ஃபஸ்ட் கடவுள் தான் அதுக்கப்புறம் அப்பா அம்மா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்காக எல்லா எஃபோர்ட்டும் போடுறது அப்பா அம்மா தான் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது சரி எல்லாருமே க கேம்பஸில் ஆகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு இருந்தே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசை அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுனாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனும் கொஞ்சம் மோசம் அப்பாவால் தொடர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடில ஆனால் இன்றைக்கி அவங்க பையனா ஒரு ஆஃபீஸர் கேடரில் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா அம்மா அம்மாவும் அப்படி தான் எப்போவுமே எப்படா வேலைக்கு போவ போய் போவே போவே போவேன்னு கேட்டே இருப்பாங்க அம்மாவுக்கு இவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு தெரியாது சொல்ல மாட்டேன் சரி தெரிஞ்சால் பயப்படுவாங்க சரி நம்ம பையன் என்னோ என்ன கொஞ்சம் நாள் இழுத்துருவானோ ரொம்ப நாள் இழுத்துருவானோ வந்து ஆறு மாதமா அஞ்சு மாசமா மூணு மாசமானு சொல்லி 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 சரி எப்படியோ இன்றைக்கி அம்மாவுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அடுத்ததாக பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் போட்டோம் இப்போ இன்ஸ்டியூட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டோட அக்கா அப்போ தான் இங்கே கிளியர் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க தான் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு என்னையே இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்போ ஜாயின் பண்ணுற அன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக அக்கா இருந்தாங்க எப்படி அப்படின்னா பாதி காசு நான் இன்ஸ்டியூட்டில் சேரும்போது ஃபுல் அமௌண்ட் நான் தான் வச்சுருந்தேன் ஆனால் அக்கா என்ன செஞ்சுட்டாங்க பாதி காசு நீ கெட்டு மீதி காசு நான் கெட்டுறேன் அப்படின்ட்டாங்க கா என்கிட்ட தான் காசு இருக்குது நானே கெட்டிக்கிட்டேன் அப்படின்னு அக்கா இல்லை அதெல்லாம் வேண்டாம் நீ என்னொருத்தங்க காசில் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உன் மைண்டுக்குள்ளே உறுதிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீ திரும்ப திரும்ப வேகமாக படிக்க முடியும் வேகமாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் அந்த மொதல் நாளே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு ஸோ எப்போல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம் அப்போல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கோம் பிரசாத்து நீ என்னொரு ஒருத்தங்க காசில் படிச்சுட்டு அதுக்கு நீ இருக்கணும் அப்படின்ட்டு அதுவே என்ன மொதல் நாளே இங்கே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்க வச்சுச்சு அடுத்ததாக பார்த்தோன்னா அகாடமிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிதே சொல்லி ஆகணும் என்னுடைய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் அகாடமி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஃபெப்ரவரியில் அட்மிஷன் போட்டோம் அப்போ அப்போ கிளாஸ் போயிட்டு இருந்தது குரூப் டூ கிளாஸ் இருந்துச்சு சரி குரூப் டூ படிக்கலாம் அப்படின்னா வந்து அட்மிஷன் போட்டோம் அப்போ குரூப் டூவில் என்ன போஸ்ட் இருக்குதுன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே போஸ்ட்டு பிஏஓ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது குரூப் ஃபோர் எழுதுனா அந்த போஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தேன் இப்போ பார்த்தோம் வந்தோம் ஒரு ரெண்டு மூணு வாரம் வீக்கெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணோம் திரும்ப லாக்டவுன் போட்டாங்க இப்போ லாக்டவுன் போட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயாச்சு என்ன பண்ணேனே தெரியல அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இன்ஸ்டியூட்லேருந்து டெய்லி காலையில் கிளாஸ் இருக்கும் அது போக டெஸ்ட்டுமே ஆன்லைன்லேயே எங்களுக்கு டெஸ்ட்லாம் நிறைய படிக்க கற்று தந்துகிட்டே இருந்தாங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ லாக்டவுன் நிறைய பேர் வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வாழ்க்கைக்கு லாக்டவுன் தான் ரொம்ப தூக்கி விட்டுச்சு அந்த டைம் தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் 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 சொல்லி ஒரு ஆறு மாதத்தில் நாங்கள் சிலபஸ்லாம் நல்லா கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இப்போ குரூப் டூ நல்லா எழுதணும் குரூப் டூ நல்லா எழுதி எப்படி எழுதுவோம்னா டெய்லி டெஸ்ட் பேட்ச் போட வரும் ஒரு டெஸ்ட்டுமே நாங்கள் இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி தான் எஸ்ஏயாக இருந்தாலும் சரி தான் ரயில்வே ரயில்வே போட்டால் கூட நாங்கள் வந்து டெஸ்ட் பேஸ்ட் தான் அட்டன் பண்ணுவோம் படிப்போம் டெஸ்ட் எழுதுவோம் போவோம் படிப்போம் டெஸ்ட் எழுதுவோம் போவோம் ஓடிக்கிட்டே இருப்போம் கடைசி வர இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ வந்துச்சு குரூப் டூ ஃபிலிம்ஸ் நல்லபடியாக எழுதணும் க்ளியர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் எஸ்ஏ எக்ஸாம் இருந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் எழுதணும் ரிட்டன் எழுதுனேன் ஆனால் கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு டவுட் இருந்து அதனால் ஃபிசிக்கல் நான் எதுவுமே பண்ணலை அடுத்து ஜூலையில் பார்த்தோன்னா குரூப் ஃபோர் வந்துச்சு அதையும் எழுத ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தா ஜூலையில் எஸ் எஸ்ஐ ரிசல்ட்டும் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன் பின்னாடி பார்த்தோன்னா ஃபிசிக்கலுக்கு ஒரு இருபத்தி மூணு நாள் இருந்துச்சு ஸோ இருபத்தி மூணு நாளில் எப்படி ஃபிசிக்கல் ரெடி ஆக அப்படின்ட்டு ரொம்ப குழப்பம் ஒரு நாலு வருஷமாக ஓடினதே கிடையாது கிரவுண்டு பக்கமே படுத்த கிடையாது இங்கே வந்து படிக்கணும் படிக்கணும்னு படிக்கவே உட்காந்தாச்சு அப்போ பார்த்தோன்னா அதுக்கும் இன்ஸ்டியூட்டில் நல்லபடியாக வழியோகம் செஞ்சு தந்தாங்க ஒரு பிடி மாஸ்டர் செந்தில்குமார் சார் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க இப்போ டெய்லி ஏஆரில் போய் ஓடுவோம் அந்த அந்த சாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஒரு மணி நேரம் ஓட வைப்பாங்க சரி போதுண்டா அப்படின்னு உட்காந்தா அடுத்து பத்து ஸ்ப்ரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் போயிடுவாங்க நாங்கள் பத்து ஸ்ப்ரிண்ட் அடித்தா தான் அடுத்து வீட்டுக்கு விடுவாங்க இப்போ பார்த்தோன்னா அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் இன்ஜூரி ஆகிட்டு ஒரு ஒரு வாரம் என்னால் பிசிக்கல் பண்ண முடியல அடுத்த ஒரு வாரம் காய்ச்சல் அப்படின்னு ரொம்ப போயிட்டு அப்போ ஃபிசிக்கல் எல்லாமே எனக்கு சிங்கிள் ஸ்டார் தான் போட முடிஞ்சு டபுள் ஸ்டார் போட்டிருந்தால் கண்டிப்பாக வேலை ஆனால் சிங்கிள் ஸ்டார் தான் போட முடிஞ்சு பின்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் இன்டர்வியூமே அப்படி தான் இன்டர்வியூ வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது சிவராமன் சார் தான் வந்து நல்லபடியாக எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க இன்ட்ரோ கொடுத்து இன்டர்வியூ எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு யாருமே இந்த பயத்தை மைண்ட்லேருந்து அப்படியே எடுத்துட்டாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அப்புறம் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி பணியாற்றணும் அப்படிப்பட்ட எல்லா தகவல்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக எங்களுக்கு சார் சொல்லி தந்தாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேனல் பேனல் பார்த்தோன்னா டெய்லி வச்சாங்க எங்களுக்கு பேனல் முதல்ல ஒருத்தங்கள கண்ணை பார்த்து நான் பேசிக்கிட மாட்டேன் ரொம்ப பயப்படுவேன் எனக்கு அந்த ஐ கான்டாக்ட்லாம் வராது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் பேனல் டெய்லி பேனல் வச்சு ஐயப்பன் சாராக இருக்கட்டும் கந்தராஜ் சாராக இருக்கட்டும் சகுந்தலா மேம் எல்லாருமே பேனல் வச்சு ஃபஸ்ட்டு ஃபியராக போய்க்கிட்டாங்க பயமே இல்லை பயமே இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் இன்டர்வியூ நல்ல மார்க் தான் சரியா இன்டர்வியூ நல்ல மார்க்கு அப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா இந்த நவம்பர் மாதம் வந்துச்சு இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே என்ன நடக்கும்னு தெரில லைஃப்பில் அப்படியே ஒரு டவுன் ஆயிடுவோம் நவம்பர் மாதம் நவம்பர் ரெண்டாம் தேதி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க அப்போ சரி நவம்பர் ரெண்டு நான் ஊருக்கு போயிட்டேன் ரொம்ப அங்கேருந்து என்னால் மீண்டும் வர முடியல நவம்பர் ஏழு எனக்கு இன்டர்வியூ சென்னையில் இன்டர்வியூ அப்போது என்ன பண்ண அப்படின்னு தெரில என் ஃப்ரெண்டு மதிஷா மதிஷாட்ட நான் சொன்னேன் எப்படி மதிஷா என்னால் அப்பாவெல்லாம் விட்டுட்டு வர முடியாது நான் அங்கே தான் இருந்தாகணும் அப்போது மதிஷா சொன்னது நீ அங்கே இருந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டாங்க நான் அப்பா கூடாலே இருப்பேன் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் சரி அங்கேயே நீ இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உன்னோட கஷ்டம்லாம் தீந்துருமா அப்பாவோட கஷ்டத்தெல்லாம் நீ தீத்து வச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்படின்னு அப்போ ஒழுங்காக கிளம்பிங்க வா இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரெண்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் நேராக போய் அங்கே போய் மா நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் எட்டரை மார்க் போட்டுருந்தாங்க நல்ல மார்க்காக தான் இருந்துச்சு ஆனால் ஓவராலில் வரல நவம்பர் தேதி நைட்டு ரிசல்ட் வந்துச்சு ஓவராலில் என் மார்க் இல்லை நவம்பர் பத்தொம்போது எனக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் இப்போ அந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அப்பாக்கா ஆப்ரேஷன் ஏழாம் தேதி இங்கே இன்டர்வியூ எட்டாம் பதினெட்டாம் தேதி ரிசல்ட்டு பத்தொன்பதாம் தேதி குரூப் ஒன் சரி குரூப் ஒன் நல்லபடியாக பண்ணுவோம் ஆனால் குரூப் ஒனுக்கு ரொம்ப அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் மனம் உடஞ்சிட்டேன் சரி நம்ம கிளியர் பண்ணுவோமா என்னன்னு தெரில அடுத்து குரூப் ஒன் எக்ஸாம் இப்படி தான் போய் எழுதுனேன் அந்த மூணு மணி நேரத்தை நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணேன் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணேன் பார்த்தா பின்னாடி வந்து குரூப் ஒன் கிளியர் ஆகிட்டு அடுத்து அந்த குரூப் ஒன் கிளியர் ஆகிட்டு அடுத்து தூத்துக்குடியில் போய் அட்மிஷன் போட்டு படி படிக்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் குரூப் டூ மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ அப்பாவுக்கு இப்படி ஆப்ரேஷன் மாதம் ஐயாயிரம் ரூபா தான் நான் வீட்டிலேருந்து இருக்கேன் இப்போ என்னால் அந்த ரூபாயும் வாங்க முடியாத கண்டிஷன் ரூம் வாடகைக்கு மட்டும் ஒரு ரூபா வாங்குவேன் சரியா வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய சாப்பாடு என்ன செய்யன்னு தெரில அப்புறம் மைஷாவோடய அம்மா தெய்வம் எனக்கு அவங்க தான் எனக்கு டெய்லி சாப்பாடு தந்து பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அடுத்ததான் பார்த்தோன்னா குரூப் ஒன் கிளியர் ஆகிட்டு குரூப் ஒன்று ஒரு மூணு மாதம் தூத்துக்குள்ளே போய் படித்தேன் அங்கேயுமே இதே தான் அந்த காசு பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ண சாப்பாடுக்கே காசு இல்லை அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பாடு நான் ஐம்பது ரூபாயில் முடிப்பேன் காலையில் எனக்கு ஒரு அண்ணே அஞ்சு ரூபா பொங்கல் வாங்கிட்டு வந்துடுவாங்க அம்மா உணவத்துலேருந்து அடுத்து மதியானம் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி சாப்பிட்றது முப்பது ரூபா வச்சு நைட்டு ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிடுவோம் இப்படி தான் குரூப் ஒன் மெயின்ஸ் போயிட்டே இருந்துச்சு கரெக்டாக மெயின்ஸ் வரதுக்கு பதினஞ்சு நாள் முன்னாடி சிக்கன் பாக்ஸு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் ஒரு பதினஞ்சு நாள் அட்மிட்டு தான் என்ன பண்ணேன்னு தெரில ஆனாலும் நல்லா வீட்டில் இருந்து ரிவைஸ் பண்ணேன் ரிவைஸ் பண்ணேன் அங்கே போய் குரூப் ஒன் மெயின்ஸும் நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டேன் காரணம் நாங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து ஸ்கிப்பே பண்ண மாட்டோம் குரூப் ஒன் மெயின்ஸில் உள்ள டெஸ்ட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி டெஸ்ட்டுன்னா இன்றைக்கி காலையில் டெஸ்ட்னா அன்னைக்கு காலையில் டெஸ்ட்டு போட்டுருவோம் அடுத்து அதை பேக் லேக் வச்சு பின்னாடி வச்சு அப்படி தொடுத்து வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம் திரும்ப திரும்ப டெஸ்ட் போட்டுருவோம் அடுத்து மறுபடியும் இதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது இந்த தடவை விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் போன எஸ்ஐ விடும்போதே மைசாக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் மைசா என்னோட ரிசல்ட் என் பேர் இல்லை அடுத்த இசைன்னு ஒன்று வந்துச்சுன்னா என் பேர் கண்டிப்பாக வரும் நான் போறேன் போகலை அதெல்லாம் செகண்டரி ஆனால் எனக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டில் என் பேர் வேணும் அது எப்படி என் பேர் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன் எழுதினேன் ரிட்டன்லே தெரிஞ்சு போச்சு ரிட்டன் வந்துடும் அப்படின்ட்டு அடுத்து உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருந்துச்சு நேராக பிசிக்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அஜய் அவன் பேர் சரியா அவன் வந்து கடற்கரையில் ஓடுவான் கடலில் போய் ஓடுவான் டெய்லி அவன் எனக்காண்டி அவன் ஓட ஆரம்பித்தான் என்ன இழுத்து 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 ஓடனா மொதல் ஒரு வாரம் என்னால் முடியல உடம்பு ரொம்ப முடியாமல் டெய்லி வாந்தி எடுப்பேன் வாந்தி அதில் படுத்து உருளை தான் செய்வேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் அவன் என்னை விடாமல் டெய்லி என் கூடால் ஓடி 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 வந்து இங்கே ஃபிசிக்கலில் எல்லாமே டபுள் ஸ்டார் போட்டேன் டபுள் ஸ்டார் போடும்போதே அந்த லாங் ஜம்ப்லாம் வரல எனக்கு கடைசி வரை அந்த கோட்டு மேலேயே தான் விழுந்துட்டு இருப்பேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் தாண்டினதுக்கப்புறம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அப்படின்னாங்க சார் ரெஃப்ரி சொன்னாங்க அப்போ தான் மனசுக்கே ஒரு நிம்மதி அப்பாடா டபுள் ஸ்டார் போட்டுட்டோம் அடுத்து ரன்னிங் எப்படியாவது பிடிச்சி ஓடி வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நல்லபடியாக ஓடி வந்துட்டேன் அடுத்து திரும்பியும் பார்த்தோன்னா இன்டர்வியூ தான் இன்டர்வியூ இதே மாதிரி ஐயப்பண்ணேன் ஐயப்பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து கேட்பேன் சார் எப்படி இன்டர்வியூ வந்துடுமா எனக்கு நான் கொஞ்சம் பதறி பதறி பேசுவேன் எப்படி வருமா அப்படின்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க நூறு சதவீதம் உனக்கு வரும் இவனே நீ அதனால் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டே இருப்பாங்க நான் ரொம்ப நன்றினேன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேனல் நம்பர் மெ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நன்றி தான் இன்ஸ்டியூட் ஸ்டாஃப்ஸு முருகன் சார் அப்புறம் ரஞ்சித் சார் சுதன்சன் சார் மேக்ஸ் மகேஷ் சார்னு ஒரு சார் எடுத்தாங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிட்டேன் அப்புறம் இன்ஸ்டியூட் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறது எப்படின்னா ராஜா சார் தான் ஆரம்பிக்கும் வந்த உடனே சொல்லுவாங்க தட்டு தட்டுன்னு தட்டிடணும் இந்த புக்கை அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியல என்ன பண்ண அப்படின்னு தெரில ஆனால் போக போக நம்ம படிக்கும்போது தான் தெரியுது புக்கை ஃபுல்லாகவே படித்தா மட்டும்தான் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக மார்க்லாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று தோ தோணுச்சு அதுக்கப்புறம் ரெகுலராக டெஸ்ட் பேஸ்லாம் நல்லபடியாக போட்டு வந்துச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அப்புறம் எனக்கு நான் ஊர் கன்னியாகுமரி இங்கே எனக்கு திருநெல்வேலியில் ஃபர்ஸ்ட்டு யாரையுமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்தாங்க இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹாஸ்டலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் முக்கியமாக நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து படிப்போம் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி மைசாவுக்கு தான் சொல்லணும் ஏன்னா எடுத்த உடனே எனக்கு வராது கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போவேன் மைண்டில் எல்லாமே இருக்கும் வீட்டுக்கு போனால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடும் திரும்ப கால் பண்ணி மைசா சொல்லி தான் மைசா அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே கேட்பேன் திரும்ப திரும்ப சொல்லி தருவா அப்புறம் டெஸ்ட்டுமே அப்படி தான் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து போடுவோம் போட்டுட்டு அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை நைட்டு வீட்டில் போய் ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுதான் எங்களுக்கு சிலபஸை ரொம்ப கவர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்ததாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பெரியசாமியாக இருக்கட்டும் பிரபா அண்ணே அப்புறம் வீரபாண்டியன்னு அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் ஆஸ்பிரியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எல்லாருமே உள்ளே வரும்போது நல்லா தான் வருவாங்க நல்லா பாசிட்டிவாக வருவாங்க சரி அட்மிஷன்லாம் போட்டுவிட்டோம் சீக்கிரமாகவே நம்ம வேலைக்கு போயிடலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் வைப் வந்துடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாங் டேம் ப்ராசஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப டீமோட்டி டிமோட்டிவேட்டடாக இருப்பாங்க அப்படிலாம் இருக்காதுங்க எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாக இருங்க இன்றைக்கி நாளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே போங்க எக்ஸாம் மூணு மாதம் கழிச்சு தான் வரும் அந்த எக்ஸாமில் போய் நான் நல்லா பண்ணிக்குவேன் அப்படிலாம் பார்த்தா இப்போலாம் காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிட்டு அதனால் இன்னைக்கு நாளை கா இன்னைக்கு காலையில் ஒரு ஷெடியூல் போடுங்க அந்த ஷெடியூலை முடிக்கிறோமா அப்படின்னு பாருங்கள் சரியா பின்னாடி நமக்கு ரிசல்ட் வர்றது வரல அதெல்லாம் செகண்ட்ரி இப்போ இங்கேருந்து ரொம்ப தூரம் போகிறோம் அப்போது எங்கேயோ தூரத்தில் ஒரு எரியுது அதை பார்த்துட்டே ஓடனா ஓட முடியாது நம்ம கையில் ஒரு டார்ச் லைட் இருக்கும் அதுதான் இன்னைக்கான நாள் அந்த டார்ச் லைட்டை கரெக்டாக ஆகிடுச்சு அது காட்டுற வழியில் போங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் ஒரு செய்திங் உண்டும் பாஸ்ட் இஸ் அன்ரிகவரபிள் அப்படிமாங்க கடந்த காலத்தை நம்ம திருப்பி எடுக்க முடியாது ஃப்யூச்சர் இஸ் அன்சர்டேனு அப்படிமாங்க ஃப்யூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்ன வருதோ வரலன்னு தெ தெரியாது ப்ரெசன்ட் இஸ் அன்டினையபிள் இப்போ நிகழ்காலம் வந்து நம்ம எப்போவுமே மாற்ற முடியாத ஒன்று நம்ம கையில் இருக்கக்கூடியது அதனால் என்றைக்குமே அப்படிதான் நாளை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேனா அப்படின்னு அந்த ஒரு மன திருப்தியோடி டெய்லி படிங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு வாசப்படும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தியிருந்த சுரேஷ் அகாடமிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் நன்றி Suresh IAS Academy Betriin Mugavari